தெனாலிராமன் கதைகள். கடந்த அத்தியாயங்களில் தெனாலிராமனோட சின்ன வயசில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். ராஜகுருவான தாத்தாச்சாரி எப்படி தெனாலிராமனை ஏமாற்றிட்டாரு, அதனால் தெனாலிராமன் எப்படி மன உளைச்சலுக்கு ஆளானார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் தெனாலிராமன் இது எல்லாத்தையுமே மீறி எப்படி வெளியில் வராரு, எப்படி அவருடைய அறிவாற்றலை மன்னர்கிட்ட காட்டுறாரு, 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, அதுபோல் தெனாலிராமனை எத்தனை பேர் தடுத்தாலும் அவருடைய அறிவாற்றலை அரசவையில் இணைந்தார். இது அத்தியாயம் 4, தெனாலிராமன் அரசவையில் நுழைதல். அந்த சமயம் பார்த்திங்கன்னா தெனாலிராமன் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தார். ஆனாலுமே அவர் வந்து சொந்த ஊருக்கு திரும்ப போல அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தார். அப்போது அங்கே இருக்கிற பெரிய அறிஞர்கள், ரொம்ப அறிவாளிகள் எல்லாமே சேர்ந்து மன்னரோட தர்பாரில் எல்லாருமே கூடுறாங்க. அங்கே ஒரு ரொம்ப பெரிய ஒரு விவாத நிகழ்ச்சியோடு நடக்குது. இந்த தகவல் வந்து தெனாலிராமனுக்குமே தெரியுது. உடனே அவருமே சாதாரண மனிதர் மாதிரி உள்ள நுழைஞ்சி அங்கே இருக்கிற பார்வையாளர்கள் பகுதியில் போய் உக்காந்துக்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-30 அறிவாளிகள் எல்லாருமே அங்கே உட்காந்துருக்காங்க. அந்த அறிஞர்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி ரொம்ப காரசாரமாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னா, அந்த தலைப்போட பெயர் வந்து மாயை. இந்த உலகத்தில் இருக்கிற மாயைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் தலைப்பு. அதை பார்த்திங்கன்னா ரொம்ப காரசாரமான விவாதங்கள்லாம் நடக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு அறிஞர் மட்டும் எழுந்து ரொம்ப சவுண்டாக அவருடைய ஆளுமையை காட்டுறதுக்காக அவருடைய விவாதத்தை வைக்கிறாரு. அது என்னென்னா, இந்த உலகத்தில் நம்ம நினைக்கிற எல்லாமே மாயைகள் தான். நம்ம நினைக்கிற மகிழ்ச்சி, துக்கம், செல்வம், செழிப்பு எல்லாமே மாயை தான். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள் மட்டும்தான் உண்மையானவை. நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் தான் எல்லாமே சரியாக இருக்கும். அதனால் மற்ற எல்லாமே மாயைகள் தான், நம்மளுடைய சிந்தனைகள் மட்டும்தான் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வைக்கிறாரு. இந்த கருத்தை கேட்ட உடனே எல்லாருமே கை தட்டுறாங்க, எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க. உடனே மன்னர் வந்து இவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து சொல்கிறதுக்கு யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய கண்ணால் அப்படியே கண்ணோட்டமிடுறாரு. ஆனால் அந்த அவையில் வேறு யாருமே இதுக்கு எதிர்கருத்து சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. ரொம்ப நிசப்தமான அமைதி மட்டும்தான் நிலவுது. மன்னருக்கு இது ஒரு லேசான சங்கடத்தை உருவாக்கிடுச்சு. என்ன பேசுகிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு, அப்படி எல்லாருமே அமைதியாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் பார்வையாளர்கள் பகுதியிலிருந்து தெனாலிராமன், நண்பா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒரு சத்தத்தோடு எழுந்து நிற்கிறாரு. எல்லாரோட பார்வையுமே தெனாலிராமன் மேலே படுது. மன்னருமே யார் இந்த மனிதர் பார்வையாளர் பகுதியிலேருந்து பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவருமே பார்க்குறாரு. உடனே தெனாலிராமன் வந்து மன்னர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அந்த அறிஞர்கிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறாரு. அது என்னென்னா, நண்பா நீ சொன்ன இந்த மாதிரி எல்லாமே மாயைகள் தான், நம்மளுடைய சிந்தனைகள் மட்டும்தான் உண்மையானவன்னு சொன்ன, இப்போ என்னென்னா இப்போ மதிய நேரம் ஆகிடுச்சு, மன்னர் வந்து நம்ம எல்லாருக்குமே உணவு தயார் பண்ணியிருக்காரு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் எல்லாருமே அந்த அறுசுவை உணவை போய் நாங்கள் சாப்பிட்றோம். நீ மட்டும் என்ன பண்ணு, அந்த உணவை சாப்பிட்ற மாதிரி சிந்தனை பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா நீ தானே சொன்ன சிந்தனைகள் தான் இருக்கிறதே சிறந்தவை, சிந்தனைகள் மட்டும்தான் உண்மையானவன்னு சொன்னல, அது எல்லாமே மாயேன்னு சொன்னதானே, அதனால் நாங்கள் சாப்பிட்றோம், நீ வந்து சாப்பிட்ற மாதிரி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த அறிஞருக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல, ரொம்ப அமைதியாக அப்படியே உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த தெனாலிராமன் சொன்ன அந்த கருத்துக்கு எதிர்கருத்து யாராலும் சொல்ல முடியல, அவராலையுமே எதுவும் பேச முடியல. மன்னருக்குமே மகிழ்ச்சி, அங்கே இருக்கிற எல்லாருமே யார் இந்த புது மனிதர் ரொம்ப அறிவாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தட்டி பாராட்டுறாங்க. அந்த விவாதத்தில் தெனாலிராமனோட கருத்து ரொம்ப மேலோங்கி இருக்குது. அவர் வந்து அந்த விவாதத்தில் வெற்றி பெற்றுறாரு. உடனே மன்னர் வந்து தெனாலிராமனை தனியாக கூப்பிட்டு அவருக்கான பரிசை கொடுக்குறாரு. அவரை பாராட்டி ரொம்ப நல்லா பேசுகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையோட ராஜகுருவான தாத்தாச்சாரியுமே அங்கேயே தான் இருக்காரு. அவருமே தெனாலிராமன் நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய் வழியாக மட்டும் அவருடைய கருத்துக்களை சொல்கிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே அவருக்கு ரொம்ப பொறாமையாக தான் இருக்குது. இந்த நிகழ்வு எப்படியும் முடியுது. தெனாலிராமன் மறுபடியும் அவரோட வீட்டுக்கு போகிறாரு.
இப்போது அடுத்து இன்னும் ஒரு சில நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அரண்மனையில் மறுபடியும் ஒரு நிகழ்வு நடக்குது. அது என்னென்னா, வடநாட்டிலிருந்து ஒரு மாய வித்தை செய்கிற ஒரு மனிதர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் எல்லா மக்களையுமே கூடி அப்படியே மாயாஜல வித்தைகள் எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த தகவல் தெனாலிராமனுக்கும் வருது, அவரும் அங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தில் அவர் செய்கிற வித்தைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இருக்கிறதுலேயே ரொம்ப ஹைலைட்டான வித்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தலையை வந்து வெட்டுறது தான். அந்த மாயாவி அவருடைய தலையவே தனியாக கலட்டி வச்சுட்டு மறுபடியும் அவர் தலையை வந்து அவருடைய உடம்போட இணைச்சிக்கிறாரு. இந்த வித்தையை செஞ்சு முடித்த உடனே எல்லாருமே கரகோஷங்கள் எழுப்புகிறாங்க, எல்லாருமே ரொம்ப கைத்தட்டி அவரை பாராட்டுறாங்க. இப்போ இவர் வந்து அங்கே எல்லாருக்கிட்டுமே ஒரு ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று கொடுக்குறாரு. அது என்னென்னா, நான் செஞ்ச இந்த தலையை வெட்டுற வித்தையை இந்த நாட்டில் யாராவது செஞ்சீங்கன்னா நான் வந்து என்னுடைய இந்த மாயாவி பதவியிலேருந்தே போயிடுறேன், இது வந்து எல்லாருக்குமே ஒரு சவாலாக விடுறேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு மரியாதை பண்ணணும், உங்கள் மன்னருமே எனக்கு மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த சவால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான். ஏன்னா இந்த சவாலில் வந்து யாருமே பங்கேற்கலைன்னா மன்னரே வந்து அவமானப்படுத்தப்படுவார், நம்ம யாருமே முன் வரலை. உடனே இப்போ வந்து தெனாலிராமன் வந்து அங்கேருந்து வராரு. வந்துட்டு இந்த மாயாவிக்கிட்ட, ஐயா நீங்கள் செஞ்ச வித்தை நல்லா தான் இருக்கு, ஆனால் இந்த வித்தையெல்லாம் ரொம்ப சாதாரணம், அதை விட ரொம்ப அருமையான வித்தைகள்லாம் எனக்கு தெரியும், அதில் ஒரு வித்தையை நான் செய்கிறேன், அதை முடிஞ்ச நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சவால் வைக்கிறாரு. உடனே மாயாவிக்கு ஒரே சங்கடமாக போயிடுச்சு, என்ன நமக்கே ஒரு சவால் வைக்கிறாரு அப்படின்னுட்டு. சரி சொல்லுப்பா, என்ன வித்தை வேணாலும் காட்டு, அதை நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே தெனாலிராமன் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லையா, நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டு செய்கிற வேலையை நீங்கள் கண்ணை திறந்துக்கிட்டு செய்யணும், இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான வித்தை தான், இது உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த மாயாவியுமே, எப்பா இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா, கண்ணை மூடிக்கிட்டே நீ செய்கிறேன், அப்போ கண்ணை திறந்துக்கிட்டு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாமே, நான் ஒத்துக்கிறேன் சவாலுக்கு, நான் மட்டும் இந்த சவாலில் தோத்துட்டேன்னா எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டு நான் கிளம்பி ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. உடனே தெனாலிராமன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பானையில் மிளகாத்தூள் எல்லாத்தையுமே கொண்டு வர சொல்கிறாரு. உடனே அங்கேருந்த பணியாளர்கள் போயிட்டு மிளகாத்தூள் கொண்டு வராங்க. உடனே தெனாலிராமன் கண்ணை மூடிக்கிட்டு அந்த மிளகாத்தூளை எடுத்து அவருடைய கண்களுக்கு மேலே வைக்கிறாரு. வச்சுட்டு ஒரு சில நிமிடங்கள் அப்படியே ஆடாமல் அசையாமல் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மிளகாத்தூள் எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு அவர் கண்ணை வந்து திறந்து பார்க்குறாரு. இப்போது அந்த மனிதர்கிட்ட, ஐயா இப்போ நான் கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சேன்ல, இதே வேலையை நீங்கள் கண்ணை திறந்துக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த மாயாவிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி, ஏன்னா அவ்வளோ மிளகாத்தூளை கண்ணில் கொட்டினா என்ன ஆகிறது. உடனே யோசிக்காமல் செய்யாமல், ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, என்னால் இந்த வித்தையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்டையும் அங்கே இருக்கிற மக்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அவருடைய பொட்டி படிக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக கிளம்பி போயிடுறாரு. இதை பார்த்த உடனே மன்னருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, ஏன்னா மன்னரவே அவமானப்படுத்தக்கூடிய செயல்களை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போது மன்னரோட பெருமைகளையும் மன்னரோட மானத்தையுமே தெனாலிராமன் காப்பாற்றிட்டார். உடனே மன்னர் வந்து தெனாலிராமனை கூப்பிட்டு, இங்கே பாருப்பா, உனக்கு வந்து ரொம்ப அறிவாற்றல் இருக்குது, உன்னுடைய அறிவாற்றலும் உன்னுடைய சிந்தனைகளும் கண்டிப்பாக அந்த அரசவைக்கு தேவை, அதனால் இன்னையிலிருந்து உன்னை இந்த அரசவையோட விகடகவியாக நியமிக்கிறேன், உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தெனாலிராமன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட, மன்னா நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்குது, உங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன், கண்டிப்பாக இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அன்னையிலிருந்து தெனாலிராமன் அந்த விஜயநகர பேரரசோட அரசவையில் விகடகவியாக நியமிக்கப்படுறாரு. அன்னையிலிருந்து அவருடைய பணிகள் தொடருது. இதோடு நம்ம இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் தெனாலிராமன் அரசவையில் இருக்கும்போது நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை வருகிற பகுதிகளில் பார்ப்போம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.